வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். வணக்கம். இன்னைக்கு யுகாதி ஸ்பெஷல், தயிர் வடை செஞ்சுருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே உளுந்து வடை பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நான் அடிக்கடி உளுந்து வடை தான் செய்வேன். தேவையான அளவு உளுந்தை எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதோட ஒரு 10 மிளகு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் நம்ம வடை போட்டதும் மேலே வரும், இல்லாட்டி அடியில் போய் அப்படியே உட்காந்துடும். குட்டியாக முதல்ல ஒரு உருண்டையை போட்டு எண்ணெய் காஞ்சிருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறியாச்சு. நாம் இப்போ மாவை வடை தட்டி விட்டுக்கலாம். நான் எப்பயுமே உளுந்து வடை செய்யும்போது கையிலேயே அப்படியே தட்டி எண்ணெயில் விட்டுடுவேன். அதுக்காக பேப்பரெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். பெண் குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் உளுந்து வடை செஞ்சு கொடுக்கணும். உடம்புக்கு அவ்வளோ வலுவு. நம்ம வடை செஞ்சு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இல்லாட்டி உளுந்த கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இல்லாட்டி வடை உள்ளார வேகாது, மேலே மட்டும் கலர் திரும்பிடும். உளுந்து வடைக்கு ஒரு சிலர் அரிசி மாவையும் சேர்த்துப்பாங்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் சேர்க்கறது கிடையாது. ஒரு 10 மிளகு மட்டும் சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்குவேன். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அரிஞ்சு சேர்த்துக்குவேன். நல்ல டேஸ்ட் வரும். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சாவே உளுந்து வடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வடை நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வடையை தேவையான அளவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் தயிரில் போட்டு எடுத்துக்க போகிறேன். தயிர் வடை நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதோட மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமும் கூட. இப்போ வெயிலுக்கு தயிர் வடை ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கட் பண்ணுங்க. வடையை பிடும்போதே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்குது அப்படின்னு. நான் இப்போ ஒரு 5 வடையை நான் தயிரில் ஊற வச்சு எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.